Hello friends, welcome to Shahali tips and recipes. So iniki romba simple ana cauliflower popcorn recipe dhaan naanga kuda share panikka porom. So video skip pannaama full video paarenga. Ippo na making start pannidalam. So inga na oru periya size cauliflower eduthirukken, na full avve eduthirukken. So idhu maari nama cut pannite ஒரு 2 minutes boil பண்ணி எடுத்துறலாம் சோ அதுக்காக 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துர்க்கேன் அதல நம்ம கட் பண்ண காலிஃப்ளவர் நம்ம போட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் salt போட்டுறலாம் ஒரு 2 minutes க்கு அப்புறமா இதோட கலர் கொஞ்சம் चेंज ஆயிடும் சோ அந்த டைம்ல நம்ம இத எடுத்துறலாம் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம் சோ boil பண்ண காலிஃப்ளவர் marinate பண்ணிரலாம் marinationக்காக 2 டேபிள்ஸ்பூன் corn flour எடுத்துர்க்கேன் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கறதுனால ரொம்ப crispy-ஆ ரொம்ப tasty-ஆ இருக்கும் 1 டேபிள்ஸ்பூன் மைதா 1/2 டீஸ்பூன் red chilli powder 1/2 teaspoon pepper போட்டுர்க்கேன் சோ இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம இத நல்லா mix பண்ணிக்கலாம் சோ lumps இல்லாத மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க சோ கொஞ்சம் liquid ஆ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிரலாம் சோ ரெடி பண்ணிட்டு நம்ம boil பண்ண வச்ச cauliflower ஒண்ணொண்ணா போட்டு நம்ம நல்லா dip பண்ணிக்கோங்க சோ எல்லாமே போட்டு ஒரு 10 minutes restல இருக்கட்டும் சோ 10 minutes க்கு அப்புறமா நாம இத fry பண்ணலாம் நான் இங்க கோட்டிங்காக பிரெட் கிராம்ஸ் எடுத்துர்க்கேன் சோ நான் ஒரு நாலு பிரெட் எடுத்து மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி நம்ம பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிரலாம் சோ மேரினேட் பண்ண காலிஃப்ளவர இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா கோட்டிங் கொடுத்துறலாம் எல்லாமே சோ எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா நாம இத ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா சோ ப்ளீஸ் गाइस என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ அப்படியே மறக்காம ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க சோ அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்றதுக்காக ஒரு கடாயில oil எடுத்துர்க்கேன் சோ oil வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பீஸா எடுத்து நம்ம இதல்ல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லயே டு சைடும் நல்ல கலர் चेंज ஆகற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் So, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு ப்ளேட்ல நம்ம எடுத்துறலாம் சோ மீதி இருக்குறதும் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் குழந்தைகளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லயும் இது ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரமும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆவும் இது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நாம பண்ணலாம் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் oil எடுத்துர்க்கேன் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டுர்க்கேன் ஒரு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடிசா கட் பண்ணி சேர்த்துர்க்கேன் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ரெட் chili சாஸ் சோ இது mix பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன் சோ எல்லாமே நல்லா mix பண்ணிக்கோங்க 1/2 டீஸ்பூன் pepper 1/2 டீஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கோங்க சோ அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் எல் ஒயிட் எல் சேர்த்திருக்கேன் சோ எல்லாமே 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சோ அதுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அது சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரு 2-3 minutes நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே mix பண்ணிக்கலாம் சோ அவ்வளவுதான் गाइस சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு காலிஃப்ளவர் பாப்கார்ன் ரெடி பண்ணிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் அதுவும் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இது சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू so much गाइस ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு